ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய ஜேர்னலிசம் அண்டு கிரியேட்டிவ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்க எல்லாம் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜேர்னலிசம் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் இந்த ஜேர்னலிசம்ங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வேர்டு ஜேர்னல் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருக்காங்க அதே மாதிரி ஜேர்னல் அப்படிங்கிற லேட்டின் மீனிங் என்னென்னு பாருங்கள் லேட்டின் வேர்டில் டியூனலிஸ் அப்படின்னு எடுத்திருக்காங்க அடுத்து செவன்டீன் எயிட்டியில் வந்து ஜேம்ஸ் ஆகஸ்டஸ் ஹிக்கே அப்படிங்கிறவர் ஒரு இங்கிலீஷ் மேன் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜேர்னலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஜேர்னல் நேம் பாருங்கள் பெங்கால் கசாட்டா அண்ட் ஹிக்கேஸ் கசாட்டா அப்படின்றத ஜேர்னலோட நேம் வீக்லி பேப்பராக வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து அவரோட ஜேர்னலில் வந்து எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்ஸ்னல் லைஃப் அதாவது கவர்னர் ஜெனரல் சார் வாரன் ஹாஸ்டிங்கோட லைஃபை பற்றி பேசியிருக்காரு ஸோ ஜேம்ஸ் அரெஸ்டட் இன் செவன்டீன் எயிட்டி ஒன் அப்படி பேசுனதுனால அவரை வந்து எயிட்டி ஒனில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கிலீஷ் மேன் ஸ்டார்டட் ஃபைவ் நியூஸ் பேப்பர் இன் பெங்கால் அதாவது இவர் வந்து ஒரு ஃபைவ் நியூஸ் பேப்பர் பெங்காலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபேமஸ் நியூஸ் பேப்பர் என்னென்னு பாருங்கள் மெட்ராஸ் கொரியர் பாம்பே ஹெரால்டு இது ரெண்டும் வந்து ஃபேமஸ் ஆனது நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிண்டரோட நேம் எடிட்டர் நேம் ப்ரெஸ் நேம் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க அண்டு ப்ரீ சென்சார்ஷிப் அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் இந்தியாவில் இந்தியன் ஸ்டார்டர் நியூஸ் பேப்பர் என்னென்ன பேப்பர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட் வந்து ராஜாராம் மோகன் ராய் அண்ட் மிராட்ருல் அக்பர் அப்படிங்கிறத ப்ரஷியன் நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அண்டு சம சமாச்சர் தர்பன் அப்படிங்கிறது சேரம்பூர் மிஷினரிஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்டு த இனிஷியேட்டர் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் ப்ரெஸ் ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இனிஷியேட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அண்ட் சமாச்சர் தர்பான் எயிட்டீன் டுவெண்ட்டி டூ குஜராத்தி பாம்பே சமச்சார் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் அண்டு வெர்னாக்குலர் பேப்பர் வந்து பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு பாம்பே வெட்டாமன் எயிட்டீன் தேர்ட்டியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க த ஜெயின் ஈ ஜேம் ஷெட் எயிட்டீன் தேர்ட்டி ஒனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பாம்பே டர்பன் எயிட்டீன் ஃபிஃப்டியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு நாள் கொடுத்து எனி ஒன் வெர்னாக்குலர் பேப்பர் எது அப்படின்னு கேட்கலாம் ஸோ இயரோட பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து த செப்பாய் முட்சினி எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் அண்டு கேஜிங் ஆக்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் அப்புறம் வெர்ணாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி சிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மண் வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் எப்படின்னா எயிட்டீன் செவன்ட்டி சிக்ஸு ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா த மெட்ராஸ் மெயில் அண்டு கேசரி கேசரி அப்படிங்கிற ஜெனரல் வந்து கங்காதர் திலக் வந்து கொண்டு வந்திருக்காரு அம்ரித் பசார் பட்ரிகா அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் வந்து இங்கிலீஷ் மண் எழுதியிருக்காரு அது இந்தியாக்காக சப்போர்ட் பண்ணிடு எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஸோ லார்ட் எல்வின் அண்டு பிரிட்டிஷ் சோல்ஜர் அரஸ்டட் திலக்கு ஸோ இதில் யாரை வந்து திலக்கு அரஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் எல்வின் அண்டு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் ரெண்டு பேரும் வந்து திலக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க அரவிந்த கோஷோட வந்தே மாதிரம் அண்டு நைன்டீன் டென்னில் இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் பாருங்க இந்தியன் ப்ரெஸ் ஆக்டுன்னு கேட்டால் நைன்டீன் டென் அதே நியூ இந்தியன் பிரஸ் ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி ஒன் அது பின்னாடி வரும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஃபேமஸான நியூஸ் பேப்பர் என்னென்ன அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அன்னிப்பசன்ஸோட த நியூ இந்தியா பெஞ்சமின்ஸ் ஹார்னிமெண்ட்ஸோட பாம்பே கிரானிக்கல்ஸ் அண்டு என்சி கெல்கர்ஸோட மராத்தா ஸோ இந்த த்ரீ நியூஸ் பேப்பர்ஸும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ஸ் மகாத்மா காந்தியோட ஸ்வேதேஷி மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் த ஹிந்து அப்படிங்கிறதுல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த நியூ இண்டியன் ப்ரெஸ் ஆக்ட்டு நைன்டீன் தேர்ட்டி வெறும் இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட்டுன்னு கேட்டால் நைன்டீன் டென் எழுதணும் நியூ இந்தியன் ப்ரஸ் ஆக்ட்னா நைன்டீன் தேர்ட்டி ஒன் இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி பீரியட் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ப்ரீ சென்சார்ஷிப்பில் அண்ட் அண்டர் கிரவுண்ட் நியூஸ் பேப்பர் குஜராத் அண்டு தமிழ்நாடு பீகார் அண்ட் மகாராஷ்ட்ரா த இந்தியன் எக்ஸ்ப்ரஸ் முரசொலி அண்டு டுக்லக் சாதனா அண்டு ஹிமாத் இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் அண்டு ராஜீவ் காந்தியோட ஆன்டி டிஃபமேஷன்ஸ் பெல் நைன்டீன் எயிட்டி செவனில் வந்து வந்திருக்கு அண்டு வித் ட்ரான் ஜேர்னலிஸ்ட்டு ஃபோர்ஸ்ஃபுல் அண்டு அஜிடேஷன்ஸு அண்டு மெயினானது இப்போ ஃபாதர் ஆஃப் ஜேர்னலிசம் யாருன்னு கேட்டால் ஜோசப் புலிட்ஸர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி வேர்ல்டு ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் அப்படின்னா தி ஆக்டா துருணா ரிட்டன் புல்லட்டின் புல்லட்டினில் எழுதியிருக்காங்க இந்தியாஸ் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் என்னென்னு பாருங்கள் பெங்கால் கசாட்டா ஆர் ஹிக்கீஸ் கசாட்டா ஃப்ரீ ப்ரெஸ் ஒர்க் வந்து மில்டன் அண்டு மில் எக்ஸாம்பிள் மில்டன்ஸ் ஏரோ பேச்சிகா ப்ரெஸ் கவுன்சில் கான்ஸ்டியூட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஸ்வீடன் நைன்டீன் சிக்ஸ்டீன் லேட்டர் இட்டாலி ஹோலாண்டு டென்மார்க் ஜெர்மனி எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபார்ட்டி கண்ட்ரீஸ் ஹவ் ப்ரெஸ் கவுன்சில் மொத்தம் எத்தனை பிரஸ் கவுன்சில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஃபார்ட்டி கண்ட்ரீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அண்ட் பிரிட்டிஷ் ப்ரெஸ் கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ்டு நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ மாடல் இந்தியன் ப்ரெஸ் கவுன்சில் அதை அதை மாடலாக வச்சு தான் பிரிட்டிஷ் மாடலாக வச்சு தான் இந்தியன் ப்ரெஸ் கவுன்சில் வந்திருக்கு அண்ட் ப்ரெஸ் கவுன்சிலில் பாருங்கள் அவர் கண்ட்ரி கன்சிஸ்ட் டு சேர்மன் அண்டு டுவெண்ட்டி எயிட் மெம்பர்ஸு த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா சேர்மேன் ஹூ இஸ் த சேர்மேன் த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அண்டு நாமினேட்டட் பை ராஜசபா கமிட்டி நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் லாஸ்ட் பார்க்க போகிறோம் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங் ஆக்ட்டு ஆர் ஃபெரோஸ் காந்தி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸு கண்டெம்ட் கோர்ட் ஆக்ட் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூ த காப்பி ரைட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் ப்ரெஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் புக் ஆக்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் த அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ த ஒர்க் ஜேர்னலிஸ்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் ப்ரெஸ் இஸ் கால்டு ஃபோர்த் எஸ்டேட் ஸோ ஜேர்னலிசமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்